வெல்கம் டு பிரியாஸ் குக்கிங் அண்ட் கவிஸ் கிராஃப்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் பார்க்கலாம். என்ன ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, காஜு கட்லி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். காஜு கட்லி பண்ணுறதுக்கு நான் முந்திரி 1 கப் எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப் 100 கிராம்ஸ் வரும். சுகர் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். 1 கப் முந்திரிக்கு 1/2 கப் சுகர் தான் கரெக்டாக இருக்கும். கூட எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக ஆகிடும். 1/2 கப் சுகர் வந்து 75 கிராம்ஸ் வரும். ஆயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். எதுக்குன்னா, நம்ம கையில் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கும் பிளேட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் ஆயில் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் மிக்சியில் போடுறப்ப கண்டினியூஸாக போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு முந்திரியிலேருந்து ஆயில் ஸ்மெல் வந்துடும். 1 நிமிஷம் விட்டு விட்டு 3 நிமிஷம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணுங்கள். நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிடுறேன். 1/2 கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பாகு சீக்கிரமாக ரெடி ஆகும். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறனால 1 கம்பி பதம் சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு 1 கம்பி பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முந்திரி பவுடர் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது ரெடியாகிறதுக்கு 6 நிமிஷம் ஆகும். 6 நிமிஷமும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். இது பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். நான் பிளேட்டில் வந்து ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம இதை அப்படியே வச்சுருக்கலாம். பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம பேன்லேருந்து எடுத்த டைம் 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படியே, அதனால் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக தெரியுது. கையில் லைட்டாக ஆயில் போட்டுட்டு இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம ஆயில் இல்லைனா தண்ணி கொஞ்சம் தண்ணி கூட லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி. நான் வந்து ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கிறேன், தண்ணியும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம லைட்டாக தண்ணி கையில் போட்டால் தான் பண்ண முடியும். அதனால் நீங்கள் 1 டைம் ஆயில் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க, அப்புறம் தண்ணி போட்டு இன்னொரு டைம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒட்டியிருக்கிறத வந்து நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. எடுத்து எடுத்து லைட்டாக தண்ணி ஆயில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தொட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிளேட்டில் நமக்கு ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வந்துடும். டைரெக்டாக பிளேட்டில் கொட்டிட்டு கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ரோல் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். 10 மினிட்ஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த பதத்தில் கரெக்டாக வரும். இப்போ இந்த இதை எடுத்து நம்ம ஒரு பட்டர் பேப்பர் இல்லை ஆயில் பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இதை வச்சுருங்க. இப்போ அதுக்கு மேலேயும் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இப்போ இதை ரோல் பண்ணலாம். இதை வந்து இப்போ நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தின்னாகவே நீங்கள் திரட்டிக்கோங்க. திக்காக வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷீட்டில் நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் எடுக்கிறப்ப கட் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து போடலை, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ நான் ஷீட் எடுத்துகிட்டு உங்களுக்கு திரட்டி காட்டுறேன் பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள். நம்ம கரெக்டான பதத்தில் இருந்தால் ஒட்டாது. இது பாருங்கள், சூப்பராக திரட்டியாச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் திரட்டிடுங்க. இப்போ கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இவ்வளோ அழகாக டைமண்ட் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இதை இன்னொரு ஷீட் மேலே வச்சுட்டு நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஷேப் வந்து நல்லா வராததை திரும்ப நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணிடலாம். ஷேப் ஒழுங்காக வராததை நான் இப்போ திரும்ப எடுத்து ரோல் பண்ணுறேன். இதை அதை விட கொஞ்சம் சின்ன டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடுறேன் பாருங்கள். சூப்பராக கட் பண்ணியாச்சு. இதையும் அதே மாதிரி இன்னொரு ஷீட் மேலே வச்சுட்டு நீங்கள் எடுத்துருங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணிட்டோம்.
டேக்கு வந்து இதை நம்ம 100 grams பண்ணோம். சின்ன ஃபேமிலியாக இருந்தால் இது 2 days கூட வச்சு சாப்பிட்லாம். இதோட செலவு பார்த்தீங்கன்னா 100 rupees வந்தது. இதே இதை நீங்கள் கடையில் வாங்கணும்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்லேயே செஞ்சு டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.